சப்கான்ஷியஸ் மைண்ட் அதாவது ஆள் மனம். மனிதர்களின் மூளை இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது, கான்ஷியஸ் மைண்ட் அதாவது உணர்வு மனம் மற்றும் சப்கான்ஷியஸ் மைண்ட் அதாவது ஆள் மனம். நீங்கள் ஆள் மனதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஏன் மக்கள் ஆள் மனதை பற்றி இவ்வளவு முக்கியமாக பேசுகிறார்கள்? ஆள் மனதில் ஏதாவது சிறப்பு மற்றும் தனிப்பட்ட சக்தி இருக்கும், அதனால்தான் மக்கள் இதை இவ்வளவு வலியுறுத்துகிறார்கள். அது என்ன? வாருங்கள் அதை கண்டுபிடிப்போம். சப்கான்ஷியஸ் மைண்ட் அதாவது ஆள் மனம் என்றால் என்ன? இதை விளக்குவதை விட இதை புரிந்து கொள்ள ஒரு உதாரணம் தருகிறேன். நீங்கள் இப்பொழுதே சப்கான்ஷியஸ் மைண்டை உணர்ந்து கொள்வீர்கள். கற்பனை செய்யுங்கள், நீங்கள் தினமும் ஒரு இடத்தில் உட்கார்ந்து போன் பேச வேண்டும் மற்றும் போன் பண்ண வேண்டும். இதுதான் உங்களின் வேலை. போன் உங்களது இடது கை பக்கம் வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வாட்டியும் போன் அடிக்கும் போது நீங்கள் உங்களது இடது கையால் போனின் ரிசீவரை எடுப்பீர்கள். நீங்கள் கால் பண்ணும் போதும் உங்களது இடது கையால் போனின் ரிசீவரை எடுப்பீர்கள். நீங்கள் தினமும் இதை செய்வதால் உங்களுக்கு பழக்கமாகிவிட்டது. அதனால் இப்பொழுது போன் அடித்தால் நீங்கள் போனை பார்க்காமலே ரிசீவரை எடுக்கலாம். உங்கள் இடது கை தானாகவே ரிசீவர் பக்கம் போகும். நீங்கள் ஒரே நேரத்தில் போனும் பேசலாம் மற்றும் புக்கும் படிக்கலாம். இப்பொழுது திடீரென ஒரு நாள் போனை உங்களது வலது கை பக்கம் மாற்றி வைக்கப்பட்டுள்ளது. இதை நீங்கள் கவனித்தீர்கள். ஆனாலும் போன் அடிக்கும் போது நீங்கள் உங்களது இடது கையால் போனின் ரிசீவரை எடுக்க பார்ப்பீர்கள், இடது கை பக்கம். அப்புறம் ஞாபகம் வரும், போன் இப்பொழுது வலது கை பக்கம் உள்ளது. இப்போ நீங்கள் போனை வலது கை பக்கம் எடுப்பீர்கள். சில நாட்களுக்கு இது தொடரும். நீங்கள் மறுபடியும் மறுபடியும் இடது கையாலே போனின் ரிசீவரை எடுக்க பார்ப்பீர்கள். கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு வலது கையால் போனின் ரிசீவரை எடுக்க பழக்கமாகிவிடும். நீங்கள் இதே போல சம்பவம் உங்களிடம் நடந்திருப்பதை கவனித்திருக்கலாம் இல்லையா? சரி, இப்பொழுது நான் சொன்னது போல உங்கள் இடது கை தானாகவே இடது பக்கம் போகும் ரிசீவரை எடுக்க இது எப்படி நடக்கிறது? நீங்கள் எப்படி இதை செய்கிறீர்கள்? நீங்கள் போனை வலது கை பக்கம் மாற்றி வைக்கப்பட்டதை நன்றாக கவனித்தும் ஏன் உங்களது இடது கை போன் இடது பக்கம் எடுக்க போகிறது? ஏன் இது நடக்கிறது? நீங்கள் கான்ஷியஸ்லி அதாவது உணர்வு பூர்வமாக இது செய்யவில்லை. மேலும் நீங்கள் அன்கான்ஷியஸ் அதாவது மயக்கத்தில் இல்லை. இது தெளிவானது. அப்படியென்றால் இது சப்கான்ஷியஸ்லி அதாவது ஆள் மனத்தின் காரணமாக நடக்கிறதா? ஆம், இது உங்கள் ஆழ்ந்த மனம் காரணமாக நடக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நடவடிக்கையை மீண்டும் மீண்டும் செய்தால் அது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் அதாவது உங்கள் ஆள் மனதில் பதிவு செய்யப்படும். பதிவு செய்த பிறகு அந்த செயலை நினைவுபூர்வமாக செய்ய வேண்டிய அவசியமில்லை. அது தானாகவே நடக்கிறது ஆள் மனதின் காரணமாக. ஆள் மனதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? நன்றாக புரிந்து கொள்ள இன்னொரு உதாரணம் தருகிறேன். நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு கார் ஓட்ட கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கார் ஓட்டும் போது முழுமையாக உங்கள் கவனம் கார் ஓட்டுவதில் இருக்கும். இந்த நேரத்தில் யாராவது உங்களிடம் பேசினால் உங்களால் கவனம் செலுத்த முடியாது. இந்த நிலையில் நீங்கள் உங்களது கான்ஷியஸ் மைண்ட் அதாவது உணர்வு மனத்தை பயன்படுத்துகிறீர்கள். சில நாட்களுக்கு பிறகு நீங்கள் முழுமையாக கார் ஓட்ட கற்றுக்கொள்வீர்கள். அதற்கு பிறகு நீங்கள் பேசலாம், பாட்டு கேட்கலாம், ஏன் துணியை கூட மாற்றலாம். இது எப்படி நடக்கிறது? ஆமாம், நீங்கள் அதை சரியாக புரிந்து கொண்டீர்கள். இது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் அதாவது ஆள் மனத்தின் உதவியோடு நடக்கிறது. ஒரு தடவை நீங்கள் கார் ஓட்டுவதை கற்றுக்கொண்டால் அது உங்கள் ஆள் மனத்தில் பதிவு செய்யப்படும். அதற்கு பிறகு உங்கள் ஆள் மனம் கார் ஓட்டுவதை கவனிக்கும். நீங்கள் உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் அதாவது உணர்வு மனத்தை வேறு ஏதாவது செயலில் பயன்படுத்தலாம். இதேபோல் சைக்கிள் அல்லது பைக் ஓட்ட கற்றுக்கொண்டிருக்கும் போதும் வேலை செய்யும். நீங்கள் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்ட பிறகு அதை பேலன்ஸ் பண்ணுவதில் கவனம் செலுத்த மாட்டீர்கள். அது தானாகவே பேலன்ஸ் ஆகிவிடும். இது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் அதாவது ஆள் மனத்தின் உதவியோடு ஆகிறது. உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் அதாவது ஆள் மனத்தை புரிந்து கொள்ள இன்றொரு எளிமையான உதாரணம் தருகிறேன்.
நீங்கள் உங்கள் வீட்டில் நேரம் பார்க்க செவற்றில் மாற்றியிருக்கும் கடிகாரத்தை பார்ப்பீர்கள். தினமும் அதே இடத்தில் கடிகாரத்தை பார்த்து பார்த்து உங்களுக்கு பழக்கமாயிருக்கும். இந்த பழக்கம் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது ஆள் மனதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திடீரென ஒரு நாள் கடிகாரத்தை மாற்றி வேறு இடத்தில் வைத்தால் நீங்கள் மறுபடியும் முதலில் வைத்த இடத்திலேயே பார்ப்பீர்கள். சில நாட்களுக்கு இப்படிதான் இருக்கும். இது ஏன் இப்படி ஆகிறது? உங்களது சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது ஆள் மனம் தான் இதற்கு காரணம். ஒருமுறை உங்களது கான்ஷியஸ் மைண்ட், அதாவது உணர்வு மனம், கடிகாரம் எங்கு இருக்கு என்கிற தகவலை சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது ஆள் மனமிடம் கொடுத்துவிட்டால் கான்ஷியஸ் மைண்ட் தன்னை விடுவிக்கும். அதற்கு பிறகு சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் உங்களை கடிகாரத்தை பார்க்க வைக்கும். நாள் முழுவதுமே நீங்கள் பல செயல்களை முழு உணர்வுடன் செய்வதில்லை. அது தானாகவே உங்கள் ஆள் மனதின் உதவியோடு நடக்கிறது. நீங்கள் இதை புரிந்து கொண்டால் மட்டும் போதாது, நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது ஆள் மனதின் பவரையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், ஆள் மனம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அதனால் இதை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். அது அடுத்த வீடியோவில் நாம் இதை பார்ப்போம். புது வீடியோவை மிஸ் பண்ணாமல் இருக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மிகவும் முக்கியமானவை. நன்றி.